வெல்கம் டு மணி மாஸ்க். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், நம்ம கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் எங்களுடைய எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அண்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் கூகுளுக்குள்ள போயிடுங்க. கூகுளில் போனீங்கன்னா TNEGA அப்படிங்கிற சைட்குள்ளே போங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதான் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவுன்னு அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பயனாளர் உள்நுழைவை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைன்இன் பேஜ் வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நியூ யூசர் போங்க. சில பேர் நேமு, டிஸ்ட்ரிக்டு, தாலுக்கு, உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் சைன் அப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கும் மொபைலுக்குமே வந்து உங்களோட லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம அதை வச்சு நம்ம இதில் லாகின் பண்ணிடலாம். ஸோ சைன் அப் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடச்சிரும். கிடச்சோடனே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா மொபைல் நம்பர் வச்சு பண்ணுறீங்கனாலும் மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட இது வந்து வேலிடேட் பண்ணிடுவாங்க. வேலிடேட் பண்ணிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ளே போயிருங்க. ஸோ உள்ள போனீங்கன்னா இந்த இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கீழே தான் வரும். கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே வரும். நீங்கள் ஏதாவது இதில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, எது அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். ஸோ அது ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஃபார் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் ரிஜிஸ்டர் கேன் அப்படிங்கிற விஷயம் போய் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, அது நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்பிலேஷன், ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா டாக்டரா, செல்வியா, ஸ்ரீமதியா, திருமதியா, திருவா, ஸோ இதில் எதுவோ நீங்கள் அது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துக்கோங்க. உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க, அதே பேரை தமிழில் கொடுத்துக்கோங்க, தமிழையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஜெண்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து மரிஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி இருக்கும், கொடுத்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாதர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஃபாதர்னா ஃபாதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அவங்களோட ஃபாதரோட பேர் வந்து கொடுத்துக்கோங்க. தமிழ்லேயே அது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அம்மாவோட பேர் கொடுத்துட்டு அம்மாவோட பேர் தமிழ்லேயும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ரிலீஜன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், என்ன மதமாக அது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கம்யூனிட்டி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் ஆக்குபேஷன், என்ன வேலை நீங்கள் பார்க்குறீங்களோ அது நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவாக, கிளரிக்கலா, ஃபார்மர்ஸா, நான் ஒர்க்கரா, ப்ரொஃபஷனலா, சேல்ஸ் ஒர்க்கர்ஸா, நாட் ஸ்டேட்டடா, எது இருக்கோ நீங்கள் அதில் கொடுத்துக்கோங்க. ப்ரொஃபஷனல் நான் கொடுக்குறேன். உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் கொடுங்க, டாக்டர்னா டாக்டர் கொடுங்க, ஆர்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஆர்ட்ஸில் வேண்டாம் அது கொடுங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ அதை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். நான் இன்ஜினியரிங்ன்றதுனால இன்ஜினியரிங் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே கரண்ட் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் வந்து கேட்பாங்க, நீங்கள் அதை செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக்குள்ளே எது எதுலாம் உங்களுக்கு கீழே வருதோ அது உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களோட ஸ்ட்ரீட் நேம் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட வில்லேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். உங்களுக்கு வந்துடும், நீங்கள் வந்துட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு உங்களோட ஸ்ட்ரீட் நேம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதே தமிழ்லேயே நீங்கள் அதை கொடுக்கணும். கொடுத்துட்டு அதே இப்போ கரண்ட் அட்ரஸா உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸா அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து டிக் கொடுத்துட்டீங்கன்னா போதும்.
ஸோ அது கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க, உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் உங்களோட மெயில் ஐடி கேட்பாங்க, உங்களோட மெயில் ஐடி இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும், அது கொடுக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம், இல்லை அப்புறம் கூட நம்ம எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அது கொடுத்துட்டு அப்புறம் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ கேன் வந்து இப்படி தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.